ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவிச்சவர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். பணம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து மிக மிக முக்கியமானது. இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி மிச்சம் பண்ணலாம், எப்படி வந்து அதிகப்படுத்தலாம், வரவு எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எளிய பரிகாரமாக சொல்கிறேன், நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 1000 ரூபா நீங்கள் சம்பாதிச்சுட்டு வர்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே எடுத்து பாக்கெட் அப்படி தூக்கி வச்சுருவீங்க. நீங்கள் 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு மடித்து பாக்கெட் வச்சுருவீங்க, அப்படி வைக்கக்கூடாது. பணம் 1000 ரூபா சம்பாதிக்கிறோமா, அந்த 1000 ரூபாயை வந்து நீங்கள் வந்து 100, 200, 300, 400, 500, 1000, 1100, 1200, 1300 இப்படி வந்து 2000 வரை எண்ணணும். மறுபடியும் 2000 ஆரம்பிச்சுனா 3000 வரை எண்ணிக்கலாம். இப்படியே நீங்கள் தொடர்ந்து அதே நோட்டை வந்து மாற்றி நீங்கள் எண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த பண வரவு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இதே வந்து யாருக்கா கொடுக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணாச்சுன்னா, 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கீங்களா, நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. 500 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 500, அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது 500, 400, 300, 200 இப்படி குறைச்சி எண்ணி கொடுக்கணும். கொடுக்குற அமௌண்ட்டு வந்து நீங்கள் முழுசாக தான் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கும்போது அதை எண்ணி நீங்கள் ஜீரோவில் கொண்டு வந்து நிறுத்திங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகாது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணமும் வந்து கடனும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து சில பேர் வந்து பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே 10000 வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து 10000 எண்ணி அப்படி மடித்து பீரோவில் வச்சுருவாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக உங்களுக்கு வந்து சம்பளம்ங்கிற இந்த இன்க்ரிமெண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏறாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து 10000 ரூபா இருக்குன்னா அதை 20000 வரை எண்ணி, இல்லை 30000 வரை எண்ணி, தொடர்ந்து எண்ணி அதை வந்து வீட்டில் வைக்கவும் மடிக்காமல் அதை வந்து விரித்து வைக்கணும். இந்த சீட்டு கட்டில் சீட்டு வைக்கிறாங்கள அது மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் வந்து விரித்து வச்சு ஒரு பொழுது வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு முதல்ல வந்து இறைவனுக்கு ஏதாவது பூ இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டு, அல்லது வீட்டுக்கு உண்டான கல் உப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு மங்களகரமான ஒரு பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி எடுத்து செலவு பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா பணமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் செலவு பண்ணும்போது எப்போவுமே பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னால் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து தீப ஆராதனை அதுவும் இல்லாமல் வந்து சாம்பிராணி போக போட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஏன்னா பணம் வந்து நல்ல இடத்துக்கு போகும், கெட்ட இடத்துக்கு போகும், எல்லா இடத்துக்கும் போகும். பணத்துக்கு தோஷம் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்படி தோஷம் இல்லைனாலும் ஒரு ஆகாத இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அதை நம்ம வீட்டில் வைக்க நம்ம அப்படியே வைக்கும்போது அதோடய எதிர்மறை சக்திகள் வந்து நம்மளுக்கு வந்து பணம் வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் சொல்கிற இந்த பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், கையில் வந்து காசு புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.